இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல இப்ப அடுத்து என்ன செய்ய போறீங்க, எப்படி வந்து பணம் வந்துருச்சா, என்ன ஏதுன்னு பாக்கியாட்ட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க, கடைசியா வந்து அவங்க வந்து அவரே ஃபினான்ஸ் கொடுத்துறாரு அப்படின்னா, ஒருவேளை வட்டி அதிகமா இருக்குன்னா கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஈஸ்வரி பேச, இல்ல இல்ல அவர் வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சுதான் கொடுத்துருக்காரு, காசெல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த கட்டமா வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டியதான் அப்படின்னு பெருமையா சந்தோஷமா பேச, ஈஸ்வரி காலில் வேற விழுந்து நேராக கிளம்பி அந்த கேண்டீனை பார்க்க போறாங்க. அங்கே போய் வந்து கெத்தா கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தா அவர் வேற வந்துட்டு நீங்களே வந்துடலாம், மண்டேலேருந்தே நீங்களே வந்து கான்ட்ராக்ட் அதை எடுத்து செயல்படுத்து நடத்த ஆரம்பிச்சிருங்க, ஹோட்டலில் இருந்தால் இப்போ சாப்பாடு வாங்குறோம், இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொன்ன உடனே ஒரே சந்தோஷமாயிடுது கண்ணம்மாவுக்கு, சாரி பாக்கியலட்சுமிக்கு, பாக்கியா குழந்தை முகமெல்லாம் சந்தோஷமாக இதெல்லாம் அப்படியே ராதியா பார்த்து முறைச்சிட்டு எலெக்ஷன் என்ன தோக்கடிச்சிடலன்னு நேராக கிளம்பி அவர்கிட்ட போயிட்டு, இவங்க அவ்வளோ பெரிய ஆளுங்கள்ல, இவங்க வந்து கண்டிப்பாக வந்து சின்ன கம்பெனி தான் வச்சிருக்காங்க, நல்ல ரிவ்யூவும் கிடையாது, ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, எல்லா கம்ப்ளைண்ட்டும் எனக்கு தான் வரும், திருப்பி உடனே ஆள் மாற்ற முடியாது, அதே ஹோட்டலேருந்து வாங்கிக்கலாம், டிடி கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களை கேன்சல் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இது தெரியாமல் பாவமாக வந்து பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிக்கிட்டே வந்து இப்போ எழில்கிட்ட தன்னுடைய ஆசை, சின்ன வயசுலேருந்து மழை நேரத்தில் டீ குடிக்கணும்னு ஆசை, புருஷனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில், கல்யாணத்துக்கப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு போகவே இல்லை, இப்போ தான் அதெல்லாம் செய்ய முடியுதுங்கிறாங்க. இதெல்லாம் நிறையவே ரிலேட்டபிளான விஷயம், அவங்களுக்கு இருக்க ஆசை எத்தனையோ வீட்டில் வந்து இந்த ட்ரெஸ்ஸா, அந்த விஷயமா, இந்த விஷயமா, நீங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கோ அப்படிங்குவாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவர் அதை விட மோசமாக இருப்பார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி வந்து டீ எல்லாம் குடிச்சு சந்தோஷமாக கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு ஹோட்டல் வைக்கணும், டீ கடை போடணும், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாக்கியாவுக்கும் சாரி ராதியாவுக்கும் இனியாவுக்கும் ஒரு முட்டல் மோதலாயிடுது. அவங்க வந்து ஃபோனை வச்சுட்டு படி அப்படின்னா இவங்க ஃபோனை வைக்காமல் நோண்டிகிட்டே இருக்கார், ஃபோனை தட்டி விட்டுறாங்க ராதிகா. இவங்க ஓங்கி அறைய வந்தோடனே கையை பிடிச்சி நீங்கள் யார் என்ன கேட்கறதுக்கு, எங்கள் அம்மாவே எனக்கு எங்கள் அப்பாவே அடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்பாட்ட சொல்லுவேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு கோபமாக கிளம்பி இனியா உள்ளர போக அப்படி கடுப்பாக இருக்கு ராதியாவுக்கு. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா இங்கே வீட்டில் பார்த்தா ஸ்டவ் வாங்கி ஜாமான் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறது ஜாமான் வாங்கி நிறைய செலவு கிட்டத்தட்ட ஒரு 75,000 பக்கம் செலவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. பாக்கியா 5,00,000 பதிலாக 7,00,000 கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி போக போக காசு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திங்கட்கிழமை கான்ட்ராக்ட் கேன்சல் ஆக போகுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராதிகா அப்படி முழு நேரம் வெள்ளி ஆகினதை பற்றியும் இனியாவுக்கும் ராதியாவுக்கும் நடக்கிற சண்டையை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.